என் இனிய யூடியூப் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கந்த சஷ்டி சூரசம்ஹார வரலாறு தான் பார்க்க போறோம். சூரசம்ஹாரம் என்பது சூரபத்மன் எனும் அரக்கனை அழித்த நிகழ்வாகும். சூரபத்மனை முருகன் அழித்தார். அதன் நினைவாக முருகனுடைய ஆலயங்களில் இந்த நிகழ்வினை விழாவாக கொண்டாடுகிறார்கள். வாங்க சூரசம்ஹார வரலாறை காண்போம். முருகப்பெருமான் அசுரர்களான சூரபத்மனை வதம் செய்த திருவிளையாடலையே நாம் கந்த சஷ்டி விரத விழாவாக கொண்டாடுகின்றோம். சூரபத்மன் ஒரு பாதி நான் என்கின்ற அகங்காரமும் மற்றொரு பாதி எனது என்கின்ற மமகாரமாகவும் அமைய பெற்றவன். பிரம்ம தேவனுக்கு தக்கன் காசிபன் என்னும் இரு புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் தக்கன் சிவனை நோக்கி கடந்தவம் புரிந்து பல வரங்களை பெற்றிருந்தான். ஆனால் வரத்தின் வலிமையை சிரத்தில் கொண்டு சிவனை மதியாது யாகம் செய்ததினால் சிவனால் தோற்றுவிக்கப்பெற்ற வீரபத்திர கடவுளால் கொல்லப்பட்டான். காசிபனும் கடுந்தவம் புரிந்து சிவனிடமிருந்து மேலான சக்தியை பெற்றான். ஒரு நாள் அசுரர்களின் குருவான சுக்கிரனால் ஏவப்பட்ட மாயை என்னும் அரக்கப்பெண்ணில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை எல்லாவற்றையும் இழந்தான். இதனைத் தொடர்ந்து காசிபனும் மாயை என்னும் அசுரப்பெண்ணும் இணைந்து மனித தலையுடன் கூடிய சூரபத்மனும் சிங்க முகம் கொண்ட சிங்காசுரனும் யானை முகம் கொண்ட தாராகாசுரனும் ஆட்டின் முகம் கொண்ட அசமுகி என்ற அசுரகுணம் கொண்ட பிள்ளைகளை பெற்றனர். இவர்களுள் சூரபத்மன் சர்வலோகங்களையும் அரசாலும் சர்வ வல்லமைகளை பெற எண்ணி சுக்லாச்சாரியாரிடம் உபதேசம் பெற்று சிவபெருமானை நோக்கி கடுதமம் புரிந்து 108 யுகங்கள் உயிர் வாழவும் 108 அண்டங்களையும் அரசாலவும் வரத்தையும் இந்திர ஞானம் என்னும் தேவரையும் சிவசக்தியால் அன்றி வேறு ஒரு சக்தியாலும் அவனை அழிக்க முடியாது என்னும் வரத்தையும் பெற்றான். இவ்வரத்தின் பயனாக சூரன் தம்மை போல் பலரை உருவாக்கி அண்ட சராசரங்களையெல்லாம் ஆண்டு வந்தான். சூரபத்மன் தான் பெற்ற வரத்தின் வலிமையினால் ஆணவம் மிகுந்து கர்வம் கொண்டு இந்திரன் மகனான சயந்தன் முதலான தேவர்களை சிறையிலிட்டு சித்திரவதை செய்து அதர்ம வழியில் ஆட்சி செய்யலானான். அசுரர்களின் இக்கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர். இறைவன் அவர்களை காப்பாற்ற திருவுளம் கொண்டு சூரபத்மனை அழிக்க சக்தி படைத்த ஆறுமுகனை அவதரிக்க செய்தார். எம்பெருமான் முருகப்பெருமான் பிறந்து வளர்ந்த வரலாற்றை அடுத்த ஒரு பதிவில் விளக்கமாக பார்ப்போம். இன்று சூரசம்ஹார நிகழ்வை மட்டும் பார்ப்போம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினர். சூரனோ கடலின் நடுவில் வீரம கேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான். அங்கே செல்வது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் உலகால வந்த முருகனுக்கு இது சாதாரண விஷயம். அவர் அந்த நகரை அடைந்தார். சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான். ஏ சிறுவனே, நீயா என்னை கொல்ல வந்தாய்? பச்சை பிள்ளையப்பா நீ, உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது பாலகா. இங்கே நிற்காதே, ஓடிவிடு என்று பரிகாசம் செய்தான். முருகன் அசரவில்லை. தன் உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்தினான். அதன் மீது சக்தி வாய்ந்த 7 பாணங்களை எய்தார் முருகன். உடனே அவன் மகா சமுத்திரமாக உருமாறினான். மிகப்பெரிய அலைகளுடன் முருகனை பயமுறுத்தி பார்த்தான். உடனே 100 அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகப்பெருமான். கடல் பயந்து பின் வாங்கியது. இருப்பினும் முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை. காரணம், ஒரு சிறுவனை கொல்வது தன் வீரத்துக்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் அவன் கருதினான். அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தை கண்டுதான் கருணாமூர்த்தியான முருகனும் அவனை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார். தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார். அதை பார்த்த உடனேயே சூரனின் ஆணவம் மறைந்தது, ஞானம் பிறந்தது. சூரன் எம்பெருமான் முருகரை பார்த்து, முருகா, என் ஆணவம் மறைந்தது. தெய்வமான உன் கையால் மடிவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன். அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன். உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி என சரணடையும் புத்தியை பெற வேண்டும் என்றான்.
முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார். அதன் பிறகு தன் ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞாபக மறதியை உண்டாக்கினார். சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான். எம்பெருமான் முருகப்பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் தளத்தில்தான் முருகப்பெருமான் தன் தாயிடம் வேலை பெற்றார். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் என்பர். சஷ்டியின் ஐந்தாம் நாள் விழாவன்று வேல் வாங்கும் உற்சவ முருகனுக்கு முகமெங்கும் வியர்வை துளிகள் அருமும் அதிசயத்தை ஆண்டுதோறும் காணலாம். வேல் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்தது. அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிய எம்பெருமான் முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார். சூரன் மாமரமான இடம் மாம்பாடு எனப்படுகிறது. இன்றும் இங்கு மாமரம் தழைப்பதில்லை. பகைவனுக்கும் அருளும் பரமக்காருண்ய மூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார். சூரசம்ஹாரம் முடிந்த பின் முருகன் சிவபூஜை செய்ய விரும்பினார். அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில். இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகர் பூஜை செய்த சிவலிங்கத்தை காணலாம். சூரசம்ஹாரத்தோடு விழா முடிவதில்லை. தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு மணமுடித்து வைத்தார். எனவே மறுநாள் முருகன் தெய்வானை திருமண வைபவத்தோடுதான் விழா நிறைவு பெறுகிறது. ஆக்கும் கடவுளான எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு அரோகரா. ஓம் சரவண பவாய நமக. ஓம் சரவண பவாய நமக. ஞான சக்திதரா சகந்தாவல்லி கல்யாண சுந்தரா தேவசேனா மனாஹண்டா கார்த்திகேய நமஸ்துதே. ஓம் சுப்பிரமணியாய நமக. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா சரவணன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். Peace.